எல்லாருக்கும் வணக்கம் நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்கிறாங்க நதி மூலம்னா என்ன ரிஷி மூலம்னா என்ன இது ரொம்ப பேருக்கு தெரியலை இது முன்னாடி காலத்துலலாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி எல்லாரும் சொல்லுவாங்க பெரியவர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் இப்போது பலருக்கும் இதனுடைய பொருள் தெரியவில்லை நதி மூலம் அப்படின்னா என்ன ஒரு ஆறு உருவாகிறது அப்படின்னா மலையிலிருந்து மலை அருவியாகி பெருகி கீழே வழிந்து ஓடி வருகிறது அவ்வாறு வரக்கூடிய இந்த நீரோடையானது பல இடங்களில் ஒன்று சேர்ந்து பெரிய ஆறாக உருவெடுத்து வருகிறது இந்த ஆறு தான் நதின்னு சொல்கிறாங்க சரி இந்த நதி வரும்போது ஏகப்பட்ட தூசிகளை அடித்து வரும் கற்களை புரட்டி கொண்டு வரும் பல ஜீவராசிகளை இழுத்து கொண்டு வரும் உயிரினங்களை பழிகொள்ளும் மரங்களிலிருந்து விழக்கூடிய இலைகள் பூக்கள் இவற்றையெல்லாம் அழுக செய்து மக்கச் செய்து இழுத்து கொண்டு வரும் பல கழிவுகள் ஒன்று சேரும் எல்லாமும் ஒன்று சேர்ந்து வந்தாலும் இந்த நதியானது என்ன செய்கிறது அப்படின்னா இந்த கழிவுகளை எல்லாம் அங்காங்கே ஆங்காங்கே படிய வைத்து விட்டு நல்ல நீரானது மேலே தெளிந்து ஓடிக்கொண்டு வந்து கொண்டே இருக்கும் இந்த நதி எங்கே தோன்றியது எப்படி வந்தது என்னென்ன அழுக்கையெல்லாம் சுமந்து வந்ததுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்தால் நாம் அந்த நீரை பயன்படுத்த முடியாது எனவே தான் சொன்னாங்க நதி மூலம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க சரி ரிஷி மூலம்னா என்ன ரிஷி அப்படின்னா என்ன ஞானிகள் அறிஞர் பெருமக்கள் பெரியோர்கள் சாதுக்கள் சான்றோர்கள் இவங்கள்லாம் ஞானிகள் இவர்களுடைய மூலத்தை பார்க்க கூடாது ஏன் ஒரு காலத்தில் அவர்கள் எப்படியோ இருந்திருக்கலாம் இன்றைய நிலை அவர்கள் எப்படி இருக்காங்கன்னா மிகப்பெரிய ஞானியாக அறிஞராக உயர்ந்த நிலையில் இருக்காங்க சிறு வயதில் சின்ன சின்ன தவறுகள் செய்து செய்திருக்கலாம் இந்த சின்ன சின்ன தவறுகளை வைத்து கொண்டு அவர்களை நாம் சாதாரணமாக எடை போடக்கூடாது சிறு வயதில் ஏதாவது பொய் சொல்லியிருக்கலாம் ஏதாவது யாரையாவது அடிச்சிருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது சேட்டைகள் பண்ணியிருக்கலாம் இந்த சேட்டைகளை வைத்து ஒருவரை நாம் தாழ்ந்தவராக எடை போட்டுவிட முடியாது ஆனால் இவருடைய இன்றைய நிலையை வைத்து கொண்டு நாம் அவரை அணுக வேண்டுமே தவிர நாம் முந்தைய நிலையை வைத்து என்ன செய்யக்கூடாதுன்னா ஆராய்ச்சி பண்ணக்கூடாது எனவேதான் தான் நதி மூலமும் ரிஷி மூலமும் பார்க்கக்கூடாதுன்னு கூடாதுன்றான் இன்றைக்கு அவர் அறிஞர் நாம் அவருக்கு சிஷ்யனாக சீடனாக இருந்து அவரிடம் பல்வேறு செய்திகளை அறிவுகளை நம்மளுடைய அவர்களுடைய அனுபவத்தை நாம் வந்து பெற்றுக்கொண்டு வருகிறோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு சீடரை ஒரு ஞானியை நாம் வந்து ஏற்றுக்கொண்டோம் குருவாக ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா இந்த குருவானவர் நமக்கு நல்ல வழி காட்டக்கூடியவராக இருப்பார் இந்த குருவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு இந்த வழியில் செல் இதை செய் இதை செய்யாதே இது நல்லது இது கெட்டது என்பதிலிருந்து அனைத்து வகையான செயல்பாடுகளையும் ஒரு குருவானவர் நமக்கு கற்று தருகிறார் பண்டைய காலங்களில் பெரிய பெரிய அரசனுடைய பிள்ளைகளை கூட குரு குல வாசத்திற்காக அனுப்புவார்கள் அப்படி அனுப்பியது பற்றி நாம் பல இதிகாசங்களில் புராணங்கள்லாம் நாம் படிச்சுட்டு வந்திருப்போம் கேட்டிருப்போம் கேள்வி செவி வழியாக கேட்டு வந்திருப்போம் அப்போது இந்த குருவானவர் எப்படிப்பட்டவராக இருக்கலாம் ஒரு குருவானவர் கட்டாயமாக ஒருவருக்கு தேவையா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலையை அடைந்தவர் யாராக இருக்கலாம் அவர் அடிப்படையில் யாராவது ஒரு குருவை தனது மானசீன மானசீகமாக ஏற்றுக்கொண்ட பிறகே அவர் அந்த நிலையை அடைந்திருக்க முடியும் இல்லை என்றால் அடைந்திருக்க முடியாது சரி ஒரு குருவை கட்டாயமாக தேர்ந்தெடுக்க வேண்டுமா கட்டாயமாக தேர்ந்தெடுக்க வேண்டும் யாராவது ஒருவரை அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் நல்ல ஒருவரை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக ஏற்று அக்பர் ஒரு நாள் தான் கேட்டார் கட்டாயமாக ஒரு குருவானவர் ஒருவருடைய வாழ்க்கைக்கு தேவையா இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கு தகுந்த விளக்கம் தாருங்கன்னு சொல்லி அமைச்சரவையில் சொல்லிட்டார் எல்லாரும் அப்படியே அமைதியாக இருந்தாங்க இல்லை மன்னா ஒரு குரு இல்லாமல் நம்மளால் என்ன செய்ய முடியாது ஒரு சரியான பாதையை தேர்ந்தெடுத்து போக முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அவர் கேட்கல அவனுக்கு சுயமா அறிவு இருக்கியா அவனுக்கு சுயமாக சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கையா பிறகு அவர் குரு சொல்லி தான் நம்ம செய்யணும்னு என்னையா கணக்கு இருக்குது அப்படின்லாம் கேட்டார் அப்போது பீர்பாலி இதை கேட்டுக்கிட்டே இருந்தார் உடனே சடன் எழுந்திரிச்சாரு எந்திரிச்சு மன்னா இதுக்கு நான் உங்களுக்கு தகுந்த விளக்கம் என்னால் தர முடியும்னாரு எங்கே கொடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே அப்படியானால் நான் எது செய்தாலும் நீங்கள் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா மறுப்பு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னார் ஆ சரி அப்படின்றார் உடனே கைதட்டினார் சேவை என்ன கூப்பிட்டார் வா அப்படின்னாரு உடனே வேகமாக வந்தான் சேவகன் இவரை உடனே கைது செய்ய அப்படின்னா உடனே கைது செய்ய மன்னனை எப்படி கைது செய்ய முடியும் சேவகன் மன்னனை கைது செய்ய முடியாது ஆனால் இவர் சொன்னாரு அந்த மந்திரியை போய் சிறையில் போடு இந்த மந்திரியை போய் சிறையில் போடு இப்படி எல்லாரையும் நீ இப்படி செஞ்சிரு அப்படி செஞ்சிரு அப்படின்னு சொல்லி கட்டளை பயங்கரமாக பிறப்பித்து கொண்டே இருந்தார் இது அக்பர் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தார் என்ன பேர் உனக்கு புத்தி மலிங்கிருச்சா முட்டாளாயிட்டியா நான் இங்கே ஒரு மன்னனாக இருந்துக்கிட்டு இருக்கேன் நீ வந்து என்னைய திடீர்னு பலாம் அவனை அரசைச்சாலை போடு இவனை சிறைச்சாலை போடு இவனை கல்வேற்கன் செய்யுங்கிறிய என்னையா அப்படின்னாரு இப்போது பீர்பால் சொன்னார் மன்னா இப்போ நான் வந்து இந்த இடத்தில் மன்னனாக இருந்து கொண்டு இவர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தேன் ஆனால் இவன் செய்தானா அப்படின்னா செய்யலை இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இவன் என்ன முட்டால் மாதிரி இருக்கான் முதல்ல இவனை கொண்டு போயா வெளியில வெளியே தள்ளியா கழுத்தை பிடிச்சி அப்படின்னு சொன்னால் உடனே அவர்கள் செய்து விடாது அப்போ யாராவது ஒருவர் தான் கட்டளையிட முடியும் யாராவது ஒருவருடைய பேச்சை தான் கேட்க முடியும் அப்படி அதை போலதான் மன்னண்ணன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒருவர் இருந்து கொண்டு ஒரு செயலை செய்யுங்கள் என்று சொன்னால் தான் செய்ய முடியுமே தவிர எல்லோராலும் செய்ய முடியாது எனவே ஒருவர் வாழ்க்கையிலே நல்ல வழியை பின்பற்றி செல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வழிகாட்டியாக யாராவது ஒரு குருநாதர் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி இதை விட்டுருவோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குருட்ட சீடர்கள் பல சீடர்கள் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க அதுல ஒரு சீடனுக்கு என்ன ஏற்பட்டதுன்னா திடீர்னு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம் வந்துச்சு இந்த குருநாதர் வந்து தினமும் ஒரு கருத்து தான் சொல்லி தர்றாரு ஏதாவது தான் ஒரு கருத்தை ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்கலாம் அதில் ரெண்டு நிமிஷமாக இருக்கலாம் அதாவது அரை மணி நேரமாக இருக்கலாம் எவ்வளோ நேரம் இருந்தாலும் அந்த ஒரு கருத்தை மட்டும்தான் என் சொல்லித்தரார் அப்புறம் இவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார் இது தேவையா நமக்கு இங்கே இவர்த்த இப்படிலாம் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ளே ஒரு ஆதங்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா இவர் வேக வேகமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர் எனவே இந்த குருநாதர் கொஞ்சம் வேகமாக ஒரு நாளைக்கு ஒரு நாலஞ்சு கருத்தை சொன்னார்னா நம்ம எளிமையாக படிச்சுக்கலாமே எளிமையாக ஏதாவது செய்யலாமே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தார் அப்போ இதை எப்படி குருநாதர் சொல்கிறேன்னு யோசிக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் தைரியமாக வெளிப்படையாக சொல்லிட்டார் குருவே இந்த மாதிரி நீங்கள் தினமும் எனக்கு ஒரு கருத்து தான் சொல்கிறீங்க எனக்கு ஒரு நாலு நாலஞ்சு கருத்துக்கள் சொன்னிங்கன்னா நான் வேக விரைவாக கற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொன்னார் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் பார்த்தார் குரு அங்கே திரும்பி பார்த்தாரு ஒரு கோழி கூண்டு இருந்தது அந்த கூண்டுக்குள்ளே பல கோழிகள்லாம் இருந்துச்சு உடனே அவர் என்ன செஞ்சார் சரி அந்த கூண்டை திறந்து விடுங்கன்னாரு திறந்து விட்டாங்க அதில் இருக்கக்கூடிய கோழிகள் எல்லாம் ஒரு பத்து கோழிகள் இருக்கும் எல்லாம் வேக வேகமாக இறைதட பறந்துச்சு இப்போ இவர் சொன்னார் குருநாதர் சொன்னார் போய் வேகமாக சென்று பத்து கோழிகளையும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னார் உடனே இந்த சீலர் வந்து என்ன செஞ்சார் வேகமாக போனார் அவர் ஒன்றை பிடிக்கணும்னு போனால் இன்னொன்று பறந்து போகுது இன்னொன்று பிடிக்கும் போனால் அது வேறு பக்கம் போகுது அப்படியே ஒவ்வொன்றா 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 அவரும் களைச்சு போயிட்டார் ஓடி ஆடி போய் களைச்சி போயிட்டார் உடனே குருநாதர் வந்தார் என்ன குருநாதார் பத்து கோழியும் ஒரே நேரத்தில் திறந்து விட்டிங்கன்னா நான் எப்படி எந்த கோழியை குறைஞ்சாலே பிடிக்க முடியும் ஏதா குறிப்பிட்டு ஒரு கோழியை சொல்லுங்கள் சொடக்கு போகிற நேரத்துக்குள்ளே நான் போய் சரியாக அந்த கோழியை மட்டும் இலக்காக வைத்து கொண்டு பிடித்து வந்துடுவேன் அப்படின்னார் இப்பதான் குரு சொன்னார் எனவே தான் உனக்கு தினமும் ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன் இந்த ஒரு கருத்தை நீ எப்படி இருக்கணும் குறிப்பாக மனதிலே பதிய வைத்து அதை வாழ்க்கையிலே செம்மைப்படுத்தி நீ அதை உனது பாடமாக ஏற்றுக்கொண்டு வாழ்வில் உயர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார் இப்போதான் அவருக்கு குருவனுடைய அந்த மகிமை தெரிந்தது அப்போது ஒரு குரு அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவருடைய நல்லது கெட்டதுகளை எல்லாம் நாம் வந்து என்ன செய்யக்கூடாது சீர்தூக்கி ஆராய்ந்து பார்க்கக்கூடாது அவர் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை மட்டுமே நாம் வந்து மனதிலே பதிய வைத்து ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதைகளை பின்பற்றி சென்று நமது வாழ்வை வளப்படுத்தி கொள்ள வேண்டும் எனவே இந்த அருமையான செய்தி அதாவது நதி மூலமும் ரிசி மூலமும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க எனவே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒரு குருநாதரை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்